தைரியமா ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வருதுன்னா அந்த குழந்தைக்கு உண்டான அனைத்து உபகரணங்களையும் நீங்க வந்து சொல்லி கொடுக்கணும் ஞான ரீதியா. அது அடுத்த ஜென்மமே பிறக்காத அளவுக்கு பண்ணக்கூடிய உபதேசம் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு நீங்கள் செய்யக்கூடிய உண்மையான சொத்து. எஸ்ஆர்னோ உங்களுக்கும் ஒன்று தெரியல, அதையும் பெற்று விட்டு அதையும் வேற வேற தப்பு தப்பான ஃபார்முலாவை சொல்லி கொடுத்து லிபரேட் பண்ணாம இங்க பாருங்க, விடுதலை அடைய செய்ய வேண்டும் என்ற கருத்தை தவிர நீங்கள் எந்த கருத்தை திணித்தாலும் பாவ செயல் தான். அது ஒரே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரே ஒரு தவறான புரிதல், ஒரே ஒரு தப்பான கோட் ஒருத்தனுடைய மைண்டில் ஆழமா போய் பதிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த 30-40 வருடம் அந்த கோட் தான் ஒரு வைரஸ் மாதிரி உள்ள இருந்து அவனை வழி நடத்தும். முட்டாள் மனிதர்களாகிய நாம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பொருள் மேல பற்று வந்துருச்சு. ஏன்னா இதுதான் ஏதோ சுகத்தை கொடுக்குதுன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது இங்க பொருளே இல்லை. பொருளாக தெரிவது என்பது காட்சி பிழை. அந்த பொருளாக தெரிவதற்கு பின்னால் ஒரு கோடிங் இருக்கு. அந்த கோடிங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பொருள் தேவையில்லை. எந்த பொருளை வேண்டுமானாலும் நம்மால் உருவாக்கி கொள்ள முடியும், மாற்ற முடியும், அழிக்க முடியும், அந்த பொருளாகவே மாற முடியும், பொருளை கடந்தும் செல்ல முடியுன்ற இந்த தத்துவத்தை உணர்த்துவதற்கு பேர் தான் மெயின் ஞானம். யார் சொல்லித்தரா இன்னைக்கு? குருவே சரணம். நார்மலா நம்மலாம் வந்து இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற பொருள் உலகத்தை தான் பார்த்திருக்கோம். அருள் உலகம்னு ஒன்று இருக்கிறதே நான் வந்து இங்கே பரம்பொருள்னு ஒரு வந்த பிறகுதான் உணர முடிஞ்சுது. நம்ம உலக வாழ்க்கை பொருள் உலகத்தை மட்டும் நம்ம கான்சென்ட் பண்ணும்போது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். எதுக்காக வாழ்கிறோன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த அருள் உலகத்தை உணர்ந்த பிறகுதான் வாழ்க்கைனா இதுதான்னு ஒரு ஒரு லைஃபை வந்து ஒரு இன்பமயமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது வார்த்தையால் சொல்ல முடியாது, உணர்வு ரீதியாக உணர முடியும். அங்க அதை உணர வச்சது நம்ம பரம்பொருள் ஸ்ரீ மகாவிஷ்ணு குருஜி தான். ஆக்சுவலி எல்லா ஆன்மீகவாதிகளும் இருந்தாலும் ஆனா இப்ப இருக்க ட்ரெண்ட்ல ஆன்மீகமே அந்த மாதிரி வீடியோஸே நம்ம பார்க்க தோணாது. ஆனா அப்படி இருக்கும்போது இவருடைய வீடியோஸ் மட்டும் அது ஈஸியா எல்லாரும் மனதிலையும் பதையிற மாதிரி சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி ஈஸியா இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இந்த பொருள் உலகத்தை விட்டுட்டு அருளகத்துக்கு வரும்போது நம்மளுடைய பிறப்பின் நோக்கத்தை உணர முடியுது. இங்க எதுவுமே உண்மை இல்லை, மாயை. அதனால அதே மாதிரி எது நடந்தாலும் இறைவன் செயல், கண்டிப்பா இங்க எதுவுமே நம்மளால பண்றது கிடையாதுன்னு அந்த உணர உணர ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த லைஃப் வந்து டோட்டலா சேஞ்சே ஆயிடும். குருஜி சொல்ற வீடியோஸ் 100% எல்லாமே ட்ரூ. அவர் சொல்ற வார்த்தைகள் நல்ல, ஆக்சுவலி நம்ம லைஃப் நிறைய வித்தியாசம் மாத்தணும் நம்ம நினைக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பா மாறிடும். அது 100% உண்மை. தேங்க்யூ சோ மச் குருவே சரணம். நீங்க கண்ணால பார்க்கக்கூடியது எதுவுமே உங்களது இல்ல, உங்களோட பாடி உங்களது இல்ல, அழிந்து போவீர்கள். இது உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியாது. இப்போ உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வயசு 60 இருக்குது, 70 இருக்குது, 80 இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 80 வயசு ஆகியும் இன்னும் ஏதோ வாழ்க்கையில் ஏதோ ஒன்று அடையலைன்றதுனால தானே என்னை தேடி வந்திருக்கீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த 80 வருஷம் வாழ்க்கை எதுக்கு வாழ்ந்தீங்கன்னு கேட்குறேன். புரியுதா? போதா குறைக்கு நீங்கள் உங்களுக்கே ஒன்றும் தெரில. நீங்கள் ரெண்டு குழந்தைய பார்த்தா அந்த ரெண்டு குழந்தைக்கு ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு. இப்போ இதுங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? பாவ செயலா இல்லையா நம்ம செய்யறது? உங்க மூலியமா ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வருதுன்னா அந்த குழந்தைக்கு உண்டான அனைத்து உபகரணங்களையும் நீங்க வந்து சொல்லி கொடுக்கணும் ஞான ரீதியா. அது அடுத்த ஜென்மமே பிறக்காத அளவுக்கு பண்ணக்கூடிய உபதேசம் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு நீங்கள் செய்யக்கூடிய உண்மையான சொத்து. எஸ்ஆர்னோ ஏத்துக்கிறீங்களா இல்லையா? அந்த குழந்தைக்கு நீங்கள் செய்யக்கூடிய உண்மையான சொத்து, எந்த பிரச்சனையும் இல்லாதது உண்மையாவே அந்த குழந்தைக்கு செய்ய முடியும். என்ன ஞானமாகத்தானே இருக்க முடியும்? ஞானத்தை தாண்டி ஒரு குழந்தைக்கு என்ன கொடுக்க முடியும்? கொடுத்தீங்களா? அப்ப நம்ம செய்யறது நல்ல செயலா பாவ செயலா? ஏன் பாவ செயல்? உங்களுக்கும் ஒன்றும் தெரியல, அதையும் பெற்று விட்டு அதையும் வேற வேற தப்பு தப்பான ஃபார்முலாவை சொல்லி கொடுத்து லிபரேட் பண்ணாம இங்க பாருங்க, விடுதலை அடைய செய்ய வேண்டும் என்ற கருத்தை தவிர நீங்கள் எந்த கருத்தை திணித்தாலும் பாவ செயல் தான். அது ஒரே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரே ஒரு தவறான புரிதல், ஒரே ஒரு தப்பான கோட்
ஒருத்தனோட மைண்டில் ஆழமாக போய் பதிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த 30-40 வருடம் அந்த கோட்டு தான் ஒரு வைரஸ் மாதிரி உள்ள இருந்து அவனை வழி நடத்தும். பண்ணலாம் அந்த செயலை. நீங்க மிஷினா மாறினது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் ஏகப்பட்ட மிஷினை ரெடி பண்ணி வேற இந்த உலகத்துக்கு வந்து அர்ப்பணிச்சுட்டு இருக்கீங்க. இதுல பெருமை வேற. என் பிள்ளைய பாடுறா, எப்படி பாரு, என்னடா இருக்கு அந்த புள்ள கிட்ட. ஞானம் இல்லாத குழந்தை என்பது கரண்ட் இல்லாத ஒரு போனை போன்றது. ஞானம் இல்லாத குழந்தை என்பது இன்டர்நெட் இல்லாத ஒரு ஒரு லேப்டாப்பை போன்றது. ஏதாவது பயன் இருக்கா? வச்சு தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். நீ இன்டர்நெட் இல்லாமல் அதில் ஏதாவது பலன் இருக்கா? ஞானத்தை நீக்கிவிட்டு இந்த உலகத்தில் ஒரு பொருளை சொல்லுங்க பார்ப்போம். ஞானம் இல்லாத ஒரு பொருள் இருக்கா? கிராவிட்டல் ஃபோர்ஸில் எப்படி சார் வந்து கீழே உட்கார்ந்துருக்கு? இந்த கிராவிட்டல் ஃபோர்ஸில் எப்படி சாரை கீழே உட்கார வச்சிருக்க முடியுது? அப்போ ஏதோ ஒன்று தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப எது தடுத்து நிறுத்துது? இறைன்னு ஈஸியா சொல்லிடலாம். எப்படி தடுத்து நிறுத்துது? அது 24 மணி நேரம் பார்த்து தடுத்து நிறுத்திட்டே இருக்குதா? அப்படி இல்லை, உன்னை கிரியேட் பண்ணிட்டு ஃப்ரீ ஆயிடுச்சு. அது இந்த இந்த மூலையில இந்த பூமிக்குள்ள இப்படி ஒருத்தர் இருந்தானா இது கீழே தான் போகணும்னு சொல்லி ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி வச்சிருச்சு. அந்த ஃபார்முலாவுக்கு பேர் என்ன? அதான் ஞானம். இப்போ முட்டாள் மனிதர்களாகிய நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பொருள் மேலே பற்று வந்துருச்சு. ஏன்னா இது இதுதான் ஏதோ சுகத்தை கொடுக்குதுன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது இங்கே பொருளே இல்லை. பொருளாக தெரிவது என்பது காட்சிப்பிழை. அந்த பொருளாக தெரிவதற்கு பின்னால் ஒரு கோடிங் இருக்குது. அந்த கோடிங்கை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பொருள் தேவையில்லை. எந்த பொருளை வேண்டுமானாலும் நம்மால் உருவாக்கி கொள்ள முடியும், மாற்ற முடியும், அழிக்க முடியும், அந்த பொருளாகவே மாற முடியும், பொருளை கடந்தும் செல்ல முடியும்ன்ற இந்த தத்துவத்தை உணர்த்துவதற்கு பேர் தான் மெயின் ஞானம். யார் சொல்லித்தரா இன்னைக்கு? இப்ப இந்த மெயின் ஞானம் என்பது அவசியமா அவசியம் இல்லையா? அவசியமா இல்லையாங்க. இந்த மெயின் ஞானத்தை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில எதை கத்துக்க போறோம்? இவ்வளவுதான் என் கேள்வி. உங்களை நான் என்கிட்டதான் கத்துக்கணும்லாம் சொல்லல. எங்க வேணா போய் கத்துக்குங்க, ஆனா கத்துக்குங்க. எதுக்கு கத்துக்கிறோம்? கத்துக்கிட்ட எல்லாத்தையுமே மறக்கிறதுக்காக கத்துக்கிறோம். இது எப்படி இருக்கு? ரொம்ப குழம்புதான். இப்ப நம்ம புதுசா ஏதோ ஒண்ணு கத்துக்கிறோம்ல, என்ன கத்துக்கிறோம்? இதனால் வரைக்கும் கத்துக்கிட்டதை எல்லாம் மறக்கிறதுக்கு கத்துக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம புடுங்கினது பூராமே தேவையில்லாத அணிதான் அர்த்தம். இது புரிஞ்சிருச்சா? அந்த புரிதல் வந்துருச்சா உங்களுக்கு? இந்த புரிதல் வரலன்னா ரொம்ப கஷ்டங்க. நம்மால இங்க செய்வதற்கு ஏதும் இல்லை என்று முழுதுமாக புரிந்து கொள்வதற்கு பேர் ஞானம். இன்னும் ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்ப எனக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கீங்க, நான் ஏதோ ஒன்னு செஞ்சு முடிக்க வேண்டியது இருக்கீங்க, நான் இன்னும் ஏதோ ஒன்னு பண்ண வேண்டியது இருக்கீங்க அப்படின்ற அந்த ஏதோ ஒன்னுன்றதும் உங்க கர்மா. அது உங்களை அப்படியே சுத்தர்ல விட்டுக்கிட்டே இருக்கும். நீ உனக்கு இன்னும் ஒரு கடமை பாக்கி இருக்கு, உனக்கு இன்னும் இங்க ஒரு கடமை பாக்கி இருக்கு, உனக்கு இன்னும் இங்க ஒரு கடமை பாக்கி இருக்கு. நீ உங்களை கடைசி வரைக்கும் வச்சு செய்யும். ஆனா பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கடமை பாக்கி இருக்குன்னு சொல்லிச்சு. நீ அன்னைக்கு செத்து இருந்தீங்கனாலும் இந்த பூமி நல்லா தான் சுத்தி இருந்திருக்கும், கரெக்ட் தானே? அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு வருது, இன்னும் உனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்கு அப்படின்னு. நீங்களும் ஆமா, நம்ம ஏதோ முடிக்க வேண்டிய. நீங்க நீங்க அன்னைக்கு செத்து இருந்தீங்கனாலும் பூமி சூப்பரா சுத்தி இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் நல்லா சுத்தி இருந்திருக்கும். ஏன் சொல்லுங்க? வெயிட் கொஞ்சம் குறைஞ்சிருக்குல்ல, செத்து போயிட்டீங்க. எஸ்ஆர்னோ நீங்க இருக்கக்கூடியனால இப்ப ஆடு மாடு பன்றி கழுதை குதிரை எல்லாம் அடிச்சு அடிச்சு சாப்பிட்றீங்க. பண்ணுவீங்க, பண்ணாமையா இருப்பீங்க. இப்ப உங்களால எத்தனை உயிர்கள் உயிரோட இருக்கும்? இருக்குமா இருக்காதா? இப்ப சொல்லுங்க, நாட்டுக்கு நீங்க வரப்பிரசாதமா சாபக்கேடா? இதை உணர்ந்தவன் ஞானி. ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன். என்ன சொல்லிட்டு ஆரம்பிச்சேன்? குத்தும் கொடையும் அப்படியேதான் இருக்கா? அப்புறம் ஏன் கண்ணில் கண்ணீர் வருது? நீ உணர்ந்தாலும் உணரலனாலும் இவ்வளவுதான் உண்மை. சத்தியம் சுடத்தான் செய்யும், மறைச்சு வச்சு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. கண்கள் பார்த்தாக அழகாகத்தான் இருக்கும், ஆனால் கண்கள் என்பதே காட்சி பொருள் அல்ல, காட்சி பிழை என்று உணர்ந்து கொள்வதற்கு பேர் ஞானம். இங்க கொஞ்சிறதுக்கும் ஒன்னும் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஞானம். கொஞ்சிறதுக்கு ஆளும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஞானம். இந்த பக்கம் கொஞ்சிற ஆளே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஞானம் தான். ஆக மொத்தம் என்ன, இங்க ஒன்னும் இல்லை, இதை முழுமையா ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஞானம். இப்போ ஏதோ ஏதோ இருக்கே தம்பி, அது அப்படித்தான் இருந்துகிட்டே இருக்கும். கலர் கலராக இருக்கும், டிசைன் டிசைனாக இருக்கும், டிசைன் டிசைனாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். அது அப்படித்தான் இருக்கும். இது அப்படி இல்லை, அதை உணர்வதற்கு பேர் ஞானம். புரியுதா? புரியுதா புரியலையா?
என்ன புரிஞ்சது? ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன், ஆனா இதெல்லாம் இருக்கே, அப்ப என்ன மாயினா? அப்புறம் ஏன் இது மேல ஆசை வருது? இப்ப பெரிய ஞானி ஆயிட்டீங்க நீங்க. இப்ப நான் இல்லைன்னு சொல்லல, இது பொய்னு தெரிஞ்சிருச்சு, ஏன் இப்ப இது மேல ஆசை வருது? இவ்வளவுதான் என் கேள்வி. எப்ப கட்டுப்படுத்த போறீங்க? ஒரு பெரிய பியூட்டி ஒன்று சொல்லட்டுமா? சொல்லிடலாமா? இது ஆன்மீகம் எவ்வளோ ஈஸி தெரியுமா? உங்களை ஏமாத்தி வச்சுருக்காங்க பூரா பேரும். மனசை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. எப்படி இருக்கு? இல்லைங்க, மூச்சு அடக்கி நீங்கள் அடக்கி காட்டுங்க. நீங்கள் எப்படி மூச்சு அடக்குறீங்க நான் பார்க்குறேன். அடக்குங்க, மூச்சு அடக்கி சொல்கிறாரில்ல, உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வல்லீரல் இருத்தரும் பாலராவர் வேணியும் சிவந்துடும் அருள் தரும் நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே டங்குவார் அந்தரம். இவர் சொல்ற மாதிரிலாம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? கிழிஞ்ச ரத்தமா ஊத்தும் டெய்லியும். டெய்லி ஒரு லிட்டர் ரத்தம் போகும், முடியுமா உங்களால? ஏன்டா இருக்கிறதே ரெண்டு லிட்டர் தான், இல்லை டெய்லி ஒரு அவ்வளோ ரத்தம் போகும், என்ன பண்ணுவீங்க நீங்க? அவ்வளோ சூட்டை தாங்கறதுக்கு பக்குவம் இருக்கா உங்களுக்கு? நல்லா பயிற்சி பண்ணுவீங்க, என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். கேஸ் ஸ்டடி, இந்த 3 வருட கேஸ் ஸ்டடின்னு ஒன்று இருக்கும்ல, அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாம் சூடாக சூப்பருங்க, தாங்கிடுறேங்க. நாளையிலேருந்து சமாதி பயிற்சி தாங்க பண்ண போகிறோம். போய் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஷார்ட் பிரீத் வரும், மூச்சு என்னங்க டக்குன்னு அடைக்கிது, பேச்சு வர மாட்டேங்குது, அப்புறம் காதில் புக வரும், அப்புறம் மோஷனில் பிளட்டு வரும், பயம் வந்துடும். ரொம்ப செல்லம் தங்கம்னு பேசி 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 குதிரையில் ஏற்றி விட்டாண்டா, அப்புறம் நான் ஏறி வந்து இறங்குறதுக்குள்ள நான் பட்ட அவஸ்தை அது நமக்கு தான் தெரியுன்ற உயிர் போயிடும். இதில் பாதி பேர் ரிவர்ஸ் ஜூட்டு முடியாதுன்னு சொல்லி ரிவர்ஸ் ஆயிடுவீங்க. இதில் பாதி பேர் பாதியில் அவுட் ஆயிடுவீங்க, முடியவே முடியாதுன்னு. முக்கால்வாசி பேர் அந்த முக்கால்வாசி பேரில் ஒரு 20% பீப்புள் எண்டு வரைக்கும் போவீங்க, அதில் பாதி பேருக்கு நாக்கு தெளியணும். அதில் ஒரு 2-3% பேர் கடைசி ஸ்டேஜும் போயிடுவீங்க. அங்கே சாகணும் லிட்ரலாக. என்ன பண்ணணும்? உண்மையாகவே நீங்கள் செத்து போகணுன்ற சுச்சுவேஷன் வரும், அப்போ தான் ஞானம்பா. எத்தனை பேர் செத்து போவீங்க? அந்த துணிச்சல் இருக்கிறவனுக்கு தான் கடைசியில் அது கிடைக்கும். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.
Thank you.